நாளை திருச்சியில் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை கருத்தரங்கம் எழுச்சியுரை ஆற்றுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன். அனைத்து சமூக நீதி சமூகங்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பது ஏனாதி செந்தில், வேம்பை பிரபு, அன்பு மணிரத்தினம், தஞ்சை தெற்கு மாவட்டம். கோவையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. தமிழகம் முழுவதும் கைத்தறி மற்றும் துணிநூல் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நேற்று இரவு முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையில் ஏடிஎஸ்பி திவ்யா தலைமையில் 5 அதிகாரிகள் நேற்று இரவு முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உதவி இயக்குனர் சூர்யாவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சோதனையில் கணக்கில் வராத 180,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.